யாழில் விபத்து சிக்கிய தம்பதிகள் தண்ணீர் கேட்டவருக்கு நீ என்ன சாதி என கேட்டு தண்ணீர் வழங்க மறுத்த பெண்மணி செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இயழ்ப்பாணம் கேக்கஸ் பகுதியில் வீதி விபத்தில் சிக்கிய தம்பதிகளுக்கு ஓடி சென்று தண்ணீர் கேட்ட வாலிபனுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்த வீட்டுக்காரர்கள் செயல்பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஓடிச்சென்று வாலிபன் தண்ணீர் கட்ட பொழுது அவர்கள் என்ன சாதி என அந்த பெண்மணி கேட்டுள்ளார் ஆனால் கேட்டுவிட்டு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டார் இதனை இதனால் கோபமடைந்த அந்த வாலிபன் தனது டிக்டாக் பக்கத்தில் தனது காணொலியை பதிவாக்கி வெளியிட்டிருக்கின்றார் அந்த வாலிபனுடைய இந்த செய்தியானது தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் முதல் ஊடகங்கள் வரை வைரலாகி வருகிறது விபத்து சிக்கிய ஒருவனை ஓடிச்சென்று காப்பற்ற வேண்டிய வேளையில் நீ என்ன சாதி என கேட்டு பாகுபாடு பார்த்த அந்த பெண்மணிக்கு இந்த வாலிபன் சாட்டை அடி வழங்கி பொக்ரைனில் குவிக்கப்படும் ஏவுகணைகள் ரஷ்யாவை தாக்க ஐரிஸிலிருந்து வருகை யுக்ரைன் இராணுவத்தினருக்கு எதிராக ரஷ்ய படைகள் கடந்த சில நாட்களாக கடுமையான வான்வழி ஏவுகணை தாக்குதலை தொடராக நடத்திய உள்ளனர் ரஷ்ய படைகள் நடத்தி வரும் கொடூர தாக்குதலினால் யுக்ரைன் படைகளுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆயுத ஆளணி இழப்பு என்பன பலமாக ஏற்பட்டுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன ரஷ்ய படைகளின் வேகமான தாக்குதலை முறியடித்து தமது நாட்டையும் மக்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமக்கு மிக முக்கியமான ஆயுதங்கள் தேவை என ஜெலன்சி உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வந்தார் அவர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய படைகளை தாக்கி உக்ரைன் இழந்த முழு பகுதியை மீட்டு விடும் என ஐரிஷ் வழங்கிய டி விசேல் ரக ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தி உக்ரைன் இழந்த முழு நிலப்பகுதியிலும் தமால் மீட்டுவிட முடியும் என உக்ரைனின் ஆளும் அதிபர் ஜெலம்சி கனவு காண்பதாக சில நாடுகள் தெரிவித்து வருகின்றன ஆயுதங்கள் மேல் ஆயுதங்களை வாங்கி குவித்து போராட்டத்தை நடத்துகின்ற பொழுதும் தாம் இழந்த பகுதிகளை இதுவரை யுக்ரைன் படைகளால் மீட்க முடியாது திணறிய வண்ணம் உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கப்பல் தாக்குதல் ரஷ்யாவுக்கு துருக்கி கடும் எச்சரிக்கை ரஷ்யா கடற்படையால் துருக்கிய கப்பல் தாக்கப்பட்டதற்கு ரஷ்யாவுக்கு துருக்கி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது யுக்ரைன் இஸ்மாயில் துறைமுகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த துருக்கிய கப்பல் கருங்கடல் பகுதியில் நெருங்கி சென்ற பொழுது கடற்படையால் சோதனை செய்திட அனுமதி விடுக்கப்பட்டது அதற்கு எந்த கப்பல் கேப்டன் பதில் வழங்க மறுத்த நிலையில் சூடு நடத்தப்பட்டு உலங்குவானதி மூலம் இராணுவத்தினர் நுழைந்து தேடுதலை நடத்தினர் இந்தச் சம்பவம் துருக்கி மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் பெரும் முருகலை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இவ்விதமான நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டால் கடும் விளைவுகளைச் சந்திக்க நேரிடும் என ஆளும் துருக்கி அதிபர் எடகொன் மிரட்டல் விடுத்துள்ளார் துருக்கியின் இந்த மிரட்டலை அடுத்து ரஷ்யா படைகள் தமது நாட்டின் தேசிய பாதுகாப்பு கருதி கருங்கடல் பகுதியில் பயணிக்கின்ற இவ்வாறான கப்பல்களை சோதனை செய்யாது அஞ்சி உறங்கிவிடுமா என்பதே கேள்வியாக உள்ளது மலேசியாவில் விழுந்து நொறுங்கிய விமானம் பத்து பேர் மரணம் மலேசியா பகுதியில் தனியார் ஜெட் விமானம் ஒன்று திடீரென விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த பத்துக்கு மேற்பட்டவர்கள் மரணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் விழுந்த இடத்தில் பலத்த புகை மண்டலம் காணப்பட்டுள்ளது இதில் பயணத்தினுடைய விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை தொடர்ந்தும் குறித்த விபத்துள்ள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன